ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்ஆர்பி ரெக்யூர்மெண்ட்லேருந்து பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வெளியிட்ருக்காங்க, அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அதுக்கு வந்து வெளியிட்ருக்காங்க. இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட், அக்கௌண்ட் கிளர்க், கம் ட்ரெயின்ஸ் கிளர்க்கு, கமர்ஷியல் டிக்கெட் கலெக்டர், கூட்ஸு கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு, இப்படி நிறையா வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஸு, ட்ரேட் அப்ரெண்டிஸ் அப்படி நிறையா கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிஜிஸ்டர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 28/2 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து 4/3/2019 வரைக்கும் இது இருக்குது. இதில் வந்து நிறையா தவிர கொடுத்துருக்காங்க, அதாவது மெடிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு நிறையா அவருக்கு கொடுத்துருக்காங்க. இதை 4 விதமாக கொடுத்து 4 லெவல் போஸ்ட்டாக பிரிச்சிருக்காங்க. நான் டெக்னிக்கல் இப்போ தான் வந்து ஆர்ஆர்பி டெக்னிக்கல் ஜேஇ வந்து முடிஞ்சு இப்போ தான் நான் டெக்னிக்கல் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து 30,000 வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. டிகிரி முடித்தவங்க, 10th டிகிரி முடித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வந்து இதை அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் 11 போஸ்ட்டில் வந்து நிறையா ஜோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 16 ஜோன் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு ஜோனுக்கும் வந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சென்னைக்கு வந்து 4000 பக்கத்தில் வந்து சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜோன் சவுத் ஜோனில் சென்னைக்கு வந்து மொத்தம் 11 போஸ்ட் வந்து 100,000, மிச்ச பேராமெடிக்கல் நான் டெக்னிக்கல் இதெல்லாம் சேர்த்து வந்து 30,000 போஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 130,000 போஸ்ட்டு. அதில் வந்து 3000 வந்து டிகிரி குவாலிஃபிகேஷனில் இது சென்னையில் கொடுத்துருக்காங்க சவுத்தில். அதே மாதிரி 10th+2 முடித்தவங்களும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கங்க அது எவ்வளோ இருக்குன்னு. அடுத்து இது வந்து பப்ளிஷ் பண்ணது வந்து 28 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் முடிவு வந்து 4ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேமெண்ட் இதெல்லாமே வந்து ஆன்லைனில் பண்ணிக்கலாம், பேங்க் எடுத்து பண்ணிக்கலாம். இதில் வந்து முக்கியமான என்னதுன்னா வந்து ரிசர்வ் எக்ஸ்மேன், அப்புறம் எக்கனாமிக் பேக்வர்ட் கேஸஸ் இவங்களாம் வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து மொத்தம் இது ஓபிசி ஓசி அவங்களுக்குலாம் வந்து 5,500 வந்து சொல்லியிருக்காங்க. அதே ஃபீமேல் பிடபிள்யூடி எஸ்சிஎஸ்டி இவங்களுக்குலாம் வந்து 250 வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது இப்போ மொத்தம் 400 வந்து மறுபடியும் ரீஃபண்ட் ஆயிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 4 விதமான இதுக்கும் வந்து டேட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் வந்து ஓப்பனிங் அப்ளிகேஷன் எப்போ முடிவு எப்பனு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஓப்பனிங் ஆஃப் தி அப்ளிகேஷன் 1 மட்டும் ஆர்ஆர்சி அப்படிங்கிறது மட்டும் வந்து 2/11 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மற்றதெல்லாம் வந்து 28, அடுத்து மினிஸ்ட்ரியில் அந்த ஐரோஸ்டோட கேட்டகரி வந்து 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேராமெடிக்கலுக்கு வந்து 4ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து எப்படி செலக்ட் பண்ணாலும் வந்து ஃபஸ்ட்டு சிபிடி அப்படின்னு ஒரு 2 டெஸ்ட் இருக்குது. ஒன்று ப்ரிலிம்ஸு, அடுத்து மெயின்ஸு. ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு அதில் பாஸ் ஆனால் வந்து மெயின்ஸில் எடுப்பாங்க. அதில் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னா வந்து 90 மார்க்கும் இதில் இருக்குது. கட் ஆஃப் வந்து 100-50 மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு இருக்கும் மெயின்ஸு போகிறதுக்கு. அதுக்கடுத்து அதுலேருந்து கொஞ்சம் டஃப்பான கேட்டகரி வச்சு எடுப்பாங்க. ஆனால் வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்து ஜென்ரல் நாலேஜ் மட்டும், ஸ்டாண்டர்ட் ஸ்டாட்டிக் மேக்ஸ் அதில் மட்டும்தான் கேட்பாங்க. நீங்கள் ரொம்ப டீப்பாகலாம் படிக்கிறதில்ல, பழைய கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தாவே வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாம் தான், சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு ட்ரைனிங் டெக்னிக் தான் வந்து இந்த எக்ஸாம் தான் ஆன்லைனில் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போய் ஃபில் பண்ணிவிட்டு அதோடைய ஃபர்மிஷன் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் கட்டுற பே வரும். ஃபீஸ் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல அப்படின்னு சிக்கலாம். மொத்தம் வந்து 16 கேட்டகரி இருக்குது. அதில் வந்து எந்தெந்த இடத்துல அப்படிங்கிறது வந்து அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் போய் லிங்க் பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டுக்கான இது வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் சென்னைனா சென்னை ஆர்ஆர்பி சென்னைக்கு வந்து கொடுத்துருப்பாங்க லிங்க்கு. அந்த லிங்க்கில் போய் ஆர்ஆர்பி எங்கே உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது, ஆர்ஆர்பியோட சென்டர் எங்கே, ஏதாவது டவுட் அப்படின்னா வந்து எந்த இடத்துல நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது இதை கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆர்ஆர்பி சென்னைக்கு வந்து எதாவது டவுட்னா அது செகந்திராபாத்துக்கு தான் வந்து அந்த இது போகும். நீங்கள் ஏதாவது அனுப்பணும்னா, இல்லை அவங்க டீட்டெயில்ஸ் ஏதாவது தப்பாக போய் பே பண்ணாமல் இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த செகந்திராபாத் அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அந்த இது அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வந்து அவங்க தந்துடுவாங்க. மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்தெந்த சென்ட்ரலுக்கு எந்தெந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.